வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை, சென்னை மற்றும் காஞ்சிபுரத்திலிருந்து. நாம் இன்றைக்கி விளக்கு கடைக்கு வந்திருக்கக்கூடிய செப்பு திருமேனிகள் பார்க்க போகிறோம். ரொம்ப அழகாக காப்பரில் இருக்கக்கூடிய விக்கிரகங்கள். காப்பர் விக்கிரகம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா ரொம்ப டீட்டெயிலாக, சின்ன சைஸ்லேயே ரொம்ப டீட்டெயிலாகவும் இருக்கும். நிறைய பேர் அந்த செக்ஷனுக்கு வந்தாங்கன்னா அப்படியே அங்கேயே நிற்பாங்க, எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதில் ரொம்ப நாளாக ஸ்டாக் இல்லாமல் இருந்து இப்போ ரீஸ்டாக் ஆனது, அது மாதிரி ஒரு சில புது விக்கிரகங்களும் வந்திருக்கு. அது எல்லாத்தையுமே நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். காப்பரில் நான் ஒவ்வொரு தடவையும் அதை பார்க்கும்போதெல்லாம் ரொம்பவே ரசிப்பேன், ஏன்னா இதில் அவ்வளோ அழகாக பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியோட அந்த பீடத்திலேயே கருடாழ்வாரோட தசாவதாரத்தோடையும் இருப்பார். இதில் வந்து இந்த திருவாச்சியில் அவ்வளோ அழகாக தசாவதாரத்தை காமிச்சிருப்பாங்க. எல்லாமே தனித்தனியாக எடுக்கக்கூடிய திருவுருவங்களாக இருக்கும், இதை பார்த்திங்கனாலே தெரியும். ரொம்ப அழகாக இதில் தசாவதாரம் அத்தனையுமே காமிச்சிருப்பாங்க. துவார பாலகர்கள் முதற்கொண்டு அதில் வந்து இருப்பாங்க தசாவதாரம். அது மாதிரி விக்கிரகம் எல்லாத்தையும் தனித்தனியாக நாம் எடுத்தும் வச்சுக்க முடியும். இப்போ அபிஷேகம் பண்ணுறோம் அப்படின்னா இந்த விக்கிரகங்கள் அழகாக நம்ம இந்த பீடத்துலேருந்து எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப வச்சுக்கவும் முடியும். வச்சுட்டு திரும்ப நாம் அழகாக இந்த திருவாச்சியை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கவும் முடியும். ரொம்ப அழகான ஒரு ஒர்க்கோடு இருக்கக்கூடிய பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியோட ஒரே பீடத்தில் இருக்கக்கூடிய விக்கிரகம் அழகாக ஆதிசேஷன் மேலே கிருஷ்ணர் நிற்கிற மாதிரி, ரெண்டு கையிலையுமே வெண்ணை வச்சுக்கிட்ட அவ்வளோ அழகாக கிருஷ்ணர் நிற்கிறாரு. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகான ஒரு கோலம். அந்த ஆதிசேஷனே அவருக்கு பீடமாக இருக்குது. அஞ்சு தலை அந்த ஆதிசேஷன் நாகம் வந்து அவ்வளோ அழகாக கொடை பிடிச்சி நிற்கிது. அதுக்கு கீழே ரெண்டு கையிலையுமே வெண்ணை வச்சுட்டு கிருஷ்ணர் நிற்கிறாரு. இதோட உயரம் அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 inches. அவ்வளோ அழகு. செப்பு திருமேனியில் ரொம்ப அழகாக வந்திருக்கக்கூடிய மீனாட்சி, அன்னை மீனாட்சி அவ்வளோ அழகாக கையில் கிளியோடு இருக்கக்கூடிய அழகு திருக்கோலம், அந்த மாலையாக இருக்கட்டும், மீனாட்சி அவ்வளோ அழகு இந்த விக்கிரகத்தில். அதே மாதிரி அதே சைஸில் இருக்கக்கூடிய ஆண்டாள். பொதுவாக அந்த மீனாட்சிக்கும் ஆண்டாளுக்கும் நிறையா பேருக்கு டிஃப்ரெண்ட்டே தெரியாது, அந்த ஒரு கொண்டை வச்சு அடையாளம் கண்டுபிடிப்பாங்க. இன்னொன்று, மீனாட்சி கையில் வலது கையில் கிளி இருக்கும், ஆண்டாளுடைய இடது கையில் கிளி இருக்கும். இதை வச்சும் நம்ம வந்து இப்போ ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ரொம்ப அழகான ஒரே சைஸில் இருக்கக்கூடிய மீனாட்சியும் ஆண்டாளும். ஸ்ரீதேவி பூதேவியோடு இருக்கக்கூடிய ரங்கநாதர் ஆதிசேஷன் மேலே பள்ளி கொண்டிருக்காரு, பிரம்மா இருக்கிறாரு. அவ்வளோ அழகாக அந்த கையை தலைக்குள்ளே வச்சு ஒரு சாட்சி படுத்திருக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டு பேரும் ஸ்ரீதேவியும் பூதேவியும் சுவாமிக்கு பாத சேவை பண்ணிகிட்ருப்பாங்க. அவ்வளோ அழகு இந்த திருக்கோலம். அந்த ஆதிசேஷனே பீடமாக வச்சு பெருமாள் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய கோலம். செப்பு திருமேனியில் 6 inches உயரத்தில் இருக்கக்கூடிய உடுப்பி கிருஷ்ணா தான் பார்க்குறோம். ரொம்ப அழகு, பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குது. அவருடைய பாதத்திலருந்து அப்படியே அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க, தத்ரூபமாக இருக்குது. ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய கிருஷ்ணர் காளிங்க நர்தன கிருஷ்ணர். ரொம்ப அழகு இல்லை? காளிங்கன் மேலே ஒரு கால் தூக்கி வச்சு அந்த வாளை தூக்கி இழுத்து பிடிச்சி கையில் வெண்ணையோடு இருக்கக்கூடிய கிருஷ்ணர் அவ்வளோ அழகு, அவ்வளோ கம்பீரமான தோற்றம். இது என்ன சைஸில் பார்த்தாலும் அழகாக இருக்கும் அப்படின்றதுக்கான சாட்சி தான் இந்த விக்கிரகம். சின்னது தான், ரொம்பலாம் இல்லை, ஒரு 3 to 3.5 inches தான் இவருடைய உயரமே இருக்கும். அவ்வளோ அழகு. திருப்பதி சீனிவாச பெருமாள் பத்மாவதி தாயாரோட ஏக பீடத்தில் இருக்கக்கூடியது. ரொம்ப அழகாக ஒரு 2.5 inches உயரத்தில் ஒரே பீடத்தில் இருக்கக்கூடிய சீனிவாச பெருமாளும் பத்மாவதி தாயாரும். விநாயகர் ஒரு 3.5 inches உயரத்தில் ரொம்ப அழகாக சக்தி கணபதியாக 10 கரங்களோடு இருக்கக்கூடிய விநாயக பெருமான் மடியில் சக்தியாக உட்கார வச்சுருக்காரு. அவ்வளோ அழகு. வலம்புரி விநாயகராக இருக்கக்கூடிய விநாயக பெருமான் 3.5 inches உயரத்தில் ரொம்ப அழகாக இருக்கு. 1000 கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயே போற்றின்னு அவ்வளோ அழகாக சூரிய பகவானை சொல்லுவாங்க. ரொம்ப அழகாக 7 குதிரையில் வரக்கூடிய சூரிய ரதம் அவ்வளோ அழகு. சின்ன சைஸ்லேயும் வந்திருக்கு, இன்னொரு சைஸுமே அவைலபிள் இருக்குது.
இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸு, இதை விட இன்னுமே பெருசும் வந்திருக்கு. காப்பரில் ரொம்ப அழகான பாலாம்பிகா. இந்த காப்பரில் வரக்கூடிய பாலாம்பிகா மட்டும் வலது பக்கம் சடை போட்டிருப்பாங்க, அந்த ஜட பின்னல் தூக்கி வலது பக்கம் போட்டிருக்கிற மாதிரி இருக்கும். இதுவுமே ரசிக்கக்கூடிய ஒரு கோலம் தான், ரொம்ப அழகாக இருக்குது. 3 இன்ச்சு உயரத்தில் மாரியம்மன், இதுவுமே செப்புத்திருமேனி, அவ்வளோ அழகு. அந்த பாதம் அவங்க வச்சுருக்கக்கூடிய அந்த அழகை பார்த்தாலே தெரியும், அவ்வளோ அழகு. கையில் கத்தி, கபாலம், உடுக்கை, சூளம் தாங்கியிருக்கக்கூடிய மாரியம்மன் ரொம்ப அழகாக 3 to 3.5 inches உயரத்தில். ரொம்ப அழகான பிரதோஷ நாயகர் 4.5 inches உயரத்தில், 3 to 4.5 inches உயரத்தில், அவ்வளோ அழகு. நான் இதெல்லாம் ஒரு காலத்தில் ஃபேஸ்புக்கில் இதிலெல்லாம் பார்த்து ரொம்ப ரசிச்சிருக்கேன். அப்போ இந்த மாதிரி ஒரு விக்கிரகம் எல்லாம் கிடைக்குமா? ஏன்னா இது ரொம்ப பழைய மாடல், இந்த மாதிரி மாடல்லாம் கிடைக்குமான்னு நினச்சிருக்கிறேன். அவ்வளோ அழகாக செப்பு திருமேனியில் இருக்கக்கூடிய பிரதோஷ நாயகர் ஒவ்வொரு பார்ட்டாக நம்ம பார்த்து 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 ரசிக்கலாம். சுவாமியோட பாதம், அம்பாள் உட்கார்ந்துருக்கிற அழகு, அந்த நந்தியம்பெருமானுடைய அழகு, சுவாமியோட கையில் இருக்கக்கூடிய அந்த மான் மழு, எல்லாமே அழகு தான். பார்த்து பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ அழகான பிரதோஷ நாயகர். பிரத்யங்கிரா தேவி பஞ்சலோகத்தில் பித்தளையில் எத்தனையோ பார்த்துருக்குறோம். ஆனால் இந்த காப்பரில் பார்க்கும்போது இவங்களோட அழகு வந்து ரொம்பவே தனி. அந்த சிங்கம், சிங்க வாகனம், அம்பாள் உட்கார்ந்துருக்கக்கூடிய அந்த கம்பீரமான தோற்றம், அத்தனையும் அழகு. அதில் பீடத்திலிருந்து அந்த நாகம் வரைக்கும், தலைமையில் இருக்கக்கூடிய நாகம் வரைக்கும் அவ்வளோ அழகான கம்பீரமான பிரத்யங்கிரா தேவி காப்பரில் 5 to 6 inches உயரத்தில். முருகப்பெருமான் ரொம்ப அழகாக செப்பத்திருமேனியில் 6 இன்ச்சு உயரத்தில், அவருடைய மயில், நாகம், அவர் நிற்கக்கூடிய அந்த திருக்கோலம், அத்தனையுமே அழகு. முருகர்னாலே அழகுன்னா சொல்லுவாங்க. அதுவும் இந்த செப்புத்திருமேனி அவ்வளோ அழகு. அந்த திருமுகம் கூட பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ அழகு. அந்த மூக்குமே அவ்வளோ ஷார்ப்பாக, ரொம்ப அழகாக தீர்க்கமாக கொடுத்துருக்காங்க இந்த விக்கிரகம். அற்புத தெய்வங்களின் அழகான உருவம் காப்பரில் ரொம்ப அழகாக. பைரவர், காவல் தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய பைரவர், இவரை வந்து எப்போதுமே அஷ்டமி நாளில் வழிபடுறது ரொம்பவே சிறப்பு அப்படின்வாங்க. அஷ்டமி மட்டும் இல்லை, தினமுமே பைரவரை வழிபடக்கூடியவங்கள்லாம் இருக்காங்க. ஏன்னா காவல் தெய்வமாக இருக்கக்கூடியவர் இந்த பைரவர். இப்போ நாம் பார்த்துட்ருக்கிற இந்த திருமேனி காப்பரில் செப்பு திருமேனியாக அமைஞ்சிருக்கு. ரொம்ப அழகாக பைரவருடைய திருவுருவம், அவருடைய வாகனத்தோட ஒரு கையில் திரிசூலம், ஒரு கையில் கபாலம், அங்குசம், உடுக்கை, நாகத்தோடு இருக்கக்கூடிய உடுக்கையுமே வச்சு ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய பைரவர். பைரவரில் நிறைய பைரவர் உருவம் இருக்குது, அஷ்ட பைரவர்லாம் சொல்லுவாங்க. இந்த பைரவர் திருமேனி காப்பரில் செய்யப்பட்ட திருமேனி. லலிதாம்பிகையோட தர்பார் இப்படித்தான் இருக்கும், அவ்வளோ அழகு. லலிதாம்பிகை அவங்களுடைய வலது பக்கத்தில் ராஜமாதங்கி அவங்களுடைய மந்திரினி தேவியாக, இடது பக்கத்தில் அவங்களுடைய படை தளபதியாக வாராகி அம்பாள் இருக்கக்கூடிய திருக்கோலம், அவ்வளோ அழகு. அதுவும் அந்த செப்பில் ரொம்பவே அழகாக இருக்குது. அந்த ராஜமாதங்கி பார்த்தாலே தெரியும், 8 கரங்களுடைய அம்பாள் இருக்கக்கூடிய அந்த மந்திரினி தேவி பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ அழகு. இந்த மாதிரி வாராகி அம்பாள் இதில் உலக்கையும் கலப்பையும் வச்சு அபயஹஸ்தம் வரதஹஸ்தத்தோடு இருக்கக்கூடிய அம்பாள், மேலே இவங்களுடைய தலைவி லலிதாம்பிகையோட திருக்கோலம், அவ்வளோ அழகு. அம்பாள் கம்பீரமாக ஆட்சி செஞ்சிட்ருக்கிறா. இதை வந்து நம்ம நிறையா வந்து படங்களில் பார்த்துருப்போம், மேலே லலிதாம்பிகை இருக்கிற மாதிரி, வலது பக்கம் ராஜமாதங்கியும் இடது பக்கம் நம்ம வாராகி அம்பாளும் இருக்கிற மாதிரி இருக்கும். அதை அவ்வளோ அழகாக இன்றைக்கி செட் பண்ணி பார்க்கணுன்னு தோணுச்சு. ஏன்னா 3 பேரும் ஒன்றா வந்திருக்காங்க, ஸோ உடனே உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன், காமிச்சிட்டேன். அழகான 6 இன்ச்சில் இருக்கக்கூடிய, கம்பீரமாக இருக்கக்கூடிய பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியோட தனித்தனி விக்கிரகமாக ரொம்ப அழகாக இருக்காங்க. பெரிய சைஸ் வர்றது ரொம்ப ரேரு. இந்த காப்பரில் வந்து சின்ன சின்ன சைஸ் வேணால் வரும், பெரிய சைஸ் வராது. இப்போ அழகாக 6 இன்ச்சில் ரொம்ப அழகான செப்புத்திருமேனியில் பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியோடு இருக்கக்கூடியது ரொம்ப அழகாக இருக்குது.